ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. குழந்தை பெற்று 2 நாட்களே ஆன உடல், உடம்பிற்கு தேவையான ஓய்வை பொருட்படுத்தாமல் உறுதியோடு திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு சென்று தேர்வெழுதிய இந்த சாதனை பெண், தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை தனதாக்கியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை அருகே துறிஞ்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி காளி. பழங்குடியினரான இவரது மகள் ஸ்ரீபதி ஏலகிரி மலைப்பகுதியில் உள்ள சார்லஸ் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 5 வருடம் சட்டம் பயின்றார். BABL படித்துக் கொண்டிருந்த போதே புலியூர் பகுதியைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வெங்கட்ராமன் என்பவருடன் ஸ்ரீபதிக்கு திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில் சில மாதங்களில் கர்ப்பமான ஸ்ரீபதிக்கு மருத்துவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரசவ தேதி கொடுத்துள்ளனர். அதே தேதியில் TNPSC சிவில் நீதிபதி தேர்வும் வந்ததாக தெரிகிறது. சிவில் நீதிபதி தேர்வுக்கு இரவு பகலாக படித்து தயாராகி கொண்டிருந்த ஸ்ரீபதி என்ன செய்வதென நினைத்து கொண்டிருக்க, தேர்வுக்கு 2 நாட்களுக்கு முன்பே பிரசவமானதாக கூறப்படுகிறது. குழந்தை பெற்ற ஒரு பெண் குறைந்தது 1 வாரமாவது ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீபதியோ ஓய்வு ஒரு பக்கம் இருக்கட்டும் என குழந்தையை தூக்கிக் கொண்டு கணவர் துணையோடு திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு காரிலேயே தேர்வெழுத சென்றிருக்கிறார். மன உறுதியுடன் தேர்வெழுதிய ஸ்ரீபதி சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியாகியுள்ளார். எந்தவித முன்னேற்றமும் இல்லாத மலைப்பகுதியில் பிறந்து சாதனை படைத்துள்ள பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள புலியூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீபதி என்கிற மாணவி 5 வருடம் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு சிவில் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக 23 வயது, தமிழகத்தினுடைய பழங்குடி பிரிவில் முதல் பெண் நீதிபதியாக தேர்வு பெற்றிருப்பது இந்த மாவட்டத்திற்கு பெருமை. நகர்ப்புறத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு பல வசதிகள் இருந்தும் வெற்றி பெறுவதற்கு கடினமான சூழல் உள்ளது. ஆனால் பேருந்து வசதி இல்லாத, இணைய வசதி இல்லாத ஒரு மலைவாழ் கிராமத்திலிருந்து, அதுவும் பிறந்து தன்னுடைய குழந்தை 2 நாட்களிலே அவர் தேர்வுக்கு சென்று வெற்றி பெற்றிருப்பது என்பது ஒரு பெண்கள் எப்படி சமூகத்தில் முன்னேறும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியிருக்கிறார். இதேபோல தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் வெற்றி எட்டுவிடும் தூரம்தான் என்பதற்கு ஸ்ரீபதியே எடுத்துக்காட்டு என்றும், நீதிபதி என்ற வார்த்தையில் பாதியை தனது பெயரிலேயே வைத்துள்ள ஸ்ரீபதி பெருமையாக நீதியை வழங்க வேண்டும் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.